சிட்லப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ மகா பெரியபா ஜோதிட அருட்பார்வை குரு அருள்வாக்க பெற்ற ஜோதிடர் ஜெகதீஷ் ஐயர் ஜோதிடத்தை பற்றி மிக தெளிவாக பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கின்றார். ஸ்ரீ குருபியோ நம மகா பெரிவாச்சரணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் பதிவின் தலைப்பு, செய்தொழிலில் ஏன் தடை ஏற்படுகிறது, வியாபாரத்தில் மந்த நிலை ஏன் ஏற்படுகிறது, உத்தியோக பிரச்சனை யாருக்கு ஏற்படும், இதற்கு ஜாதக கட்டத்தின் கிரகங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, வியாபாரம் நன்றாக நடைபெறுவதற்கு சில டிப்ஸு சொல்ல போகிறேன், ப்ளஸ் கோவில் பரிகாரம். இதுதான் இந்த வாரத்தை, இந்த பதிவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது யார் உத்தியோகத்துக்கு போகலாம், யார் சொந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஜாதகம் எடுத்துக்கோங்க, உங்கள் கையில் ஜாதகம் தான், கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து ஆறாம் இடம், அதாவது இப்போ ஒரு கன்னியா லக்னம்னா ஆறாம் இடம் வந்து உங்களுக்கு கும்பம் வரும், சரிங்களா. அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதி வந்து பத்தில் இருக்கக்கூடாது, சரிங்களா. ஆறு குடைவன் பத்தில் இருக்கக்கூடாது, ஆறு குடைவன் பத்தில் கூட லக்னத்தில் சனி பகவான் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து சொந்த தொழில் செய்ய வேண்டாம், வேலைக்கு போகிறதே உத்தமம். சரி, நாங்கள் வந்து தெரியாமல் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், இப்போ எனக்கு அது நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஒரு இடத்துல நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸோ ஒரு கடையோன்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுவீங்க இல்லையா, அதாவது ஹவுஸ் ஓனர் இருக்கும், உங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட், அதாவது உங்கள் குலதெய்வமோ உங்களுக்கு குருமார்களோ அவங்க பேரில் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. தெய்வத்து பேரில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த தெய்வம் தான் ஓனர், சரிங்களா. நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா தொழில் நன்றாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாக இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி வியாபாரத்தில் மந்தநிலை, வியாபாரத்தில் ஏன் மந்த நிலை உண்டாகிறது அப்படின்னா, முதல்ல ஆஃபீஸை சுத்தமாக வச்சுக்கணும், ஆஃபீஸை சுத்தமாக வச்சுக்கணும். ஒட்டடை இருக்கக்கூடாது, டஸ்ட்டு இருக்கக்கூடாது, ஆஃபீஸ் வந்து நீட்டாக இருக்கணும். ஆஃபீஸோ அது உங்கள் வியாபார ஸ்தலமோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க வியாபாரிகளே, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் உடைக்கணும், பஞ்சபூதமும் தேங்காயில் அடங்கியிருக்கு. தேங்காயை உடைச்சி நீங்கள் வந்து மணி அடித்து கற்பூரம் காட்டணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை, நீங்கள் இதை பண்ணணும். இதை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்ப்ரூவ் தெரியும், சரியா, வியாபாரிகளுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வியாபாரம் வந்து நல்லா நடக்கும், அதாவது கண் திருஷ்டி, இது வந்து எல்லாருக்கும் இருக்கும், பக்கத்து பக்கத்து கடை இருக்குது, அவங்க கடையில் அவ்வளோ வியாபாரம் ஆகுறதே, நம்ம கடையில் அவ்வளோ கம்மியாக போகிறதுங்கிறது கண் திருஷ்டி வந்து எல்லாருக்கும் இருக்கும், சரியா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க, தேங்காயை வாங்கி அதில் மஞ்சள் தடவணும், மஞ்சள் தடவி ஒரு சிவப்பு துணியில் அந்த தேங்காயை வச்சு கட்டணும், அதில் ஒரு 11 ரூபாயை வச்சு அந்த கட்டி அந்த தேங்காயை உங்கள் வியாபார ஸ்தலத்துக்கு உட்புறமாக கட்டுங்க. 3 மாதம் வரைக்கும் அது இருக்கலாம், ஒன்றுமே ஆகாது, 3 மாதம் வரை வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று, உங்கள் ஜாதக கட்டத்தில் 6, 8, 12 தசைகள் நடைபெற்று கொண்டு இருந்தால் தயவு செய்து பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டாம். இல்லை அப்படி எனக்கு ஆரம்பித்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கும் யார் பேர், அது பேரில் நீங்கள் ஆரம்பிக்கலாம், உங்கள் பேரில் நீங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது லாஸ் ஆகும். 6, 8, 12 தசை உங்கள் ஜாதக கட்டத்துலேருந்து, ஜாதக கட்டத்தில் லக்னம்னு போட்டிருக்கோம், அதுலேருந்து 6, 8, 12 தசை யாருக்கு நடக்கிறதோ, அதே மாதிரி வியாபாரத்துக்கு வந்து புதன் நன்னாக இருக்கணும். நல்லா ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், புதன் நல்லா இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். வியாபாரத்துக்குரிய ராசி 2 ராசி, மிதுன ராசி, கன்னியா ராசி, மிதுன லக்னம், கன்னியா லக்னம், அதே மாதிரி துலா ராசி, துலா லக்னம். ஏன் பாக்கியெல்லாம் நாங்கள்லாம் பண்ணக்கூடாதானா, நீங்களாம் பண்ணலாம். தசாபுக்தி என்னன்னு பார்த்தி, வியாபார கட்டத்தில் நான் சொல்கிற மாதிரி 6 சனி பகவானோ 10 சனி பகவானோ இருந்தது அப்படின்னா, தயவுசெய்து உங்கள் பேரில் வியாபாரம் பண்ணாதீங்க, வியாபாரமோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் உங்கள் பேரில் பண்ணக்கூடாது. லக்னத்தை சனி பகவானோ 6 சனி பகவானோ, சனி பகவான் 10 இருக்கிறது, அதே மாதிரி 10 கேது இருக்கிறது, 10 கேது இருந்தாலும் வியாபார தடை பயங்கரமாக ஆகும், சரியா.
இது வந்து வியாபாரிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து இந்த உத்தியோக தடை. வேலையே கிடைக்கல, வேலைக்கு போனால் ஒன்று அவன் பிரச்சனை பண்ணி என்ன அமைச்சிடறான், இல்லை நானே வெளில வந்துடுறேன். இதெல்லாம் யாருக்கு அமையும் அப்படின்னா, எந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, கிருத்திகை, ரேவதி, மூலம், பூரம், இந்த நாலு நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். இல்லை இந்த நாலு நட்சத்திரத்தில் இல்லை லக்னம் லக்னாதிபதி இருந்தாலும், இந்த லக்னம் லக்னாதிபதினு நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு புரியறதில்லை. இது எப்படி தெளிவுபடுத்துகிறேன்னா, உங்கள் கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து கிரகநிலைன்னு ஒன்று இருக்கும். கிரகநிலை, அந்த கிரகநிலையில் பார்த்தா உங்கள் லக்னம் வந்து என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு தெரியும். உங்கள் லக்னாதிபதி இப்போ வந்து மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன், மீன லக்னத்தோட லக்னாதிபதி யார், குரு. அந்த குரு வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னு அந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நாலு நட்சத்திரம், கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி, இந்த நாலு நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும். ஒன்று இவாளே வந்துடும், இல்லை அவனே அமைச்சிருவான். அதே மாதிரி இந்த உத்தியோகத்தில் வந்து சம்பள உயர்வு கிடைக்கல, தகுந்த மரியாதை கிடைக்கல, நம்மளை ரொம்ப கௌரவ குறைச்சலாக இது பண்ணுறாங்க. நேற்று வந்து அதாவது இவங்க 20 வருஷம் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க, நேற்று ஒருத்த வந்திருப்பான் புதுசாக வேலைக்கு செஞ்சுவோம், அவனுக்கு இன்க்ரிமெண்ட்டு, அவனுக்கு பதவி உயர்வுலாம் கொடுத்து இது நடத்துவாங்க. இவங்க கண் முன்னாடியே அது நடக்கும். அது என்ன நட்சத்திரம் அப்படின்னா, சுவாதி, புனர்பூசம், அவிட்டம். சுவாதி, புனர்பூசம், அவிட்டம், இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு, இல்லை லக்னமோ நக்லாதிபதியோ இந்த மூணு நட்சத்திரத்தில் நின்றால் அவங்களுக்கு உத்தியோகத்தில் இந்த பிரச்சனை வரும். அதாவது ஒரு கேட்டகரி வந்து இப்படி, இன்னொன்று வந்து இப்படி இருக்கும். தகுந்த மரியாதை இருக்காது, சம்பள உயர்வு கிடைக்காது, என்ன அதே மாதிரி சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியை தூக்கி போட்டுட்டு நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னும் போது இவங்களை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கம்பெனியை வந்து உன்னால் தான் நடக்கிறதுனு சொல்லி திரும்ப கம்பெனி உள்ளே கூப்பிட்டு அடிமை வச்சுருப்பானுங்க. இது இந்த மூணு நட்சத்திரத்துக்கார ஆளுக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். வியாபாரிகளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஆஃபீஸ் வந்து நீட்டாக இருக்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஆஃபீஸ் நீட்டாக இருக்கணும், ஒரு ஒட்டடை இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இதுக்கு தீபாராதனை காமிச்சு தேங்காய் உடச்சி வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் நேவேத்தியம் பண்ணணும். அது என்ன தொழில் வேணால் நீங்கள் பண்ணுங்கள், சின்ன இடமா இருந்தால் கூட சரி, பட் ஆனால் இதை பண்ணணும். அதே மாதிரி வியாபார தடை, என்ன வியாபாரத்தில் மந்தம் இருக்கிறதுக்கு ஒரு கோவில் இருக்குது, மதுரையில் இருக்கிற கள்ளழகர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. மதுரையில் இருக்கிற கள்ளழகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேள் அப்படின்னா வியாபாரம் ஃபஸ்ட் கிளாஸாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றாந்தேதியாச்சு, அதாவது ஒரு ஒன்றாந்தேதி வச்சுக்கோங்களேன், ஒன்றாந்தேதியானால் ஒரு 101 ரூபா உங்கள் குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணணும். ஒரு 101 ரூபா மஞ்சத்துண்டியில் முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலவு பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் செலவே அதாக இருக்கணும். உங்கள் குலதெய்வத்துக்கு 101 ரூபா எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் செலவு பண்ணுங்க. இப்படி நீங்கள் பண்ணால் தான் உங்கள் வியாபாரமும் சரி, உங்கள் தொழிலும் சரி, நல்லா அருமையாக போகும். இது பாதி பேருக்கு தெரியறதில்ல. நான் சொன்ன மாதிரி தேங்காயை வச்சு கட்டி அது பண்ணுங்கோ. கள்ளழகர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, மதுரையில் இருக்கிற அழகர் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். அதேமாதிரி வியாபார ஸ்தலம் சுத்தமாக நீட்டாக இருக்கணும், ஒரு தூசி இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அதை பண்ணுங்கோ. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அதாவது நிறையா பேருக்கு இந்த ஜாதகம் வந்து புரியும், சில பேருக்கு புரியாது. புரியாதவங்க கீழ்கண்ட என்னோடய நம்பரை தொடர்பு கொண்டு என்கிட்ட என் கன்சல்டேஷனுக்கு வரலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் கன்சல்டேஷனுக்கு வந்து பாருங்கோ, நான் உங்களுக்கு அதை பற்றி நான் க்ளீனாக நான் சொல்கிறேன். சரியா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நோட் பண்ணி இந்த பதிவை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து எங்கிட்ட வாங்கோ. உங்களுக்குன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. பட் கரெக்டாக செய்யணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஆறு கூடையும் வந்து 10 இருந்தால் ஏன் தொழில் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா கடன் ஆகும். ஆரம்பிடுது அதுபடி கடன் மேலே கடன், கடன் மேலே கடனாக. அதுக்கு தான் ஆறு குழுங்கும். ஆறு கூடிய கிரகம் வந்து 10 இருந்ததுன்னா வேலைக்கு போகிறதே பெட்டர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுதான். இதை பற்றி நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க, வியாபாரிகள்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் எங்களுக்கோசரம் ஒரு பதிவு நீங்கள் போடலாமே, நாங்களும் தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுனால தான் அந்த வியாபாரிகளுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த பதிவு. வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கூட சரிங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செய்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பிஸ்னஸ் ராசி நான் சொன்னேன், ராசி மூணு ராசி சொல்லியிருக்கேன் பாருங்கள், அது முதன்மை. பாக்கி எல்லாருமே செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. கிரகங்கள் இப்படி இருக்கக்கூடாது. மிதுன ராசி, துலா ராசி, கன்னியா ராசி, அதே மாதிரி லக்னம், இந்த மூணும் கெட்டிக்காரங்க.
அதே மாதிரி புதன் ஆட்சி உச்சமாக இருந்ததுன்னா வியாபாரத்தில் அவங்க கிங்கு. பட் அப்படி இருந்தும் எனக்கு வியாபாரம் எனக்கு வந்து சரியாக போகலைன்னா அதுக்கு தான் காரணம். அந்த தேங்காய் கட்டுறதே எதுக்குன்னா திஷ்டிக்கு தான். திஷ்டி நிறையா இருந்ததுன்னா, கண் திஷ்டி இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வியாபாரத்தில் தடை நிறையா வரும். இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், புரியுறதா? ஸோ அதனால் அழகர் கோவிலுக்கு போங்க, நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்கள். இந்த வாரம் டிப்ஸ் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன், நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம். என்கிட்ட வந்து சொல்லுங்கள், என் கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா என் நம்பரை தொடர்பு கொண்டு என்னிடம் முன்பதிவு பெற்று என்னை வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கிற வரை தற்காலிகமாக உங்களிருந்து விடைபெறுவது சிட்லப்பாக்கத்திலிருந்து ஜோதிடர் ஜெகதீஷையர். நன்றி, வணக்கம். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.